கோடை காலத்தில் நம் உடலில் நீர் அளவு குறைவதால் நாம் பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். இந்த வீடியோவில் இயற்கையான முறையில் நம் உடலில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை பற்றி காணலாம். இதுவரைக்கும் நீங்க தமிழ் டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கோடை காலத்தில் உடலில் நீர் அளவு குறைவதன் மூலம் தாகம், மயக்கம், நீர் கடுப்பு என்று பல பிரச்சனைகள் வருகின்றன. அதனை தவிர்க்க நாம் சாதாரண நாட்களில் நீர் அருந்துவதை விட அதிக அளவில் நீர் அருந்தினாலே போதுமானது. வெறும் தண்ணீராக மட்டும் குடிக்காமல் இயற்கையிலே குளிர்ச்சியான பொருட்களை கலந்து பருகினால் இயற்கையான முறையில் நாம் வெப்பத்தை தவிர்க்கலாம். தமிழர்கள் மருத்துவ முறையில் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க பல குறிப்புகள் இருக்கின்றன. நாம் தண்ணீர் எடுத்து வைக்கும் பானையில் வெட்டி வேர், எலுமிச்சை வேர் போட்டு வைத்தால் அந்த தண்ணீர் நல்ல குளிர்ச்சியாகவும் மிகுந்த வாசனையுடனும் கிடைக்கும். வெந்தயத்தை வறுத்து ஆறிய பிறகு தண்ணீரில் போட்டு பருகினால் வெயிலால் உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஏற்படும் புண்கள் குணமடையும். நன்னாரி வேரை உண்டால் பொன்னாகும் மேனின்னு சொல்லுவாங்க. நன்னாரி வேரில் நடுவில் இருக்கிற தண்டை நீக்கிவிட்டு சிறு வேர் போல இருக்கும் பட்டையை தண்ணீரில் போட்டு வைத்து குடித்தால் உடல் குளிர்ச்சியாக இருக்கும். எலுமிச்சம் பழத்தில் விரல் அளவுக்கு துளையிட்டு தண்ணீர் பானைக்குள் போட்டு வைத்து பருகினால் குளிர்ச்சி அதிகமாகவே இருக்கும். வெயில் காலத்தில் ஏற்படும் இருமல், தொண்டை வலி போன்ற பிரச்சனைகளுக்கு தண்ணீரோடு துளசியை அல்லது அதிமதுரம் போன்றவற்றை சேர்த்து பருகலாம். இவற்றை நீங்கள் பின்பற்றினால் இந்த கோடை காலத்திலும் கூட இயற்கையான முறையில் நம்மால் வெப்பத்தை தவிர்க்க இயலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க தமிழ் டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.